எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க மீரா மிதுன் பேசுறேன். என்னை எந்த அளவுக்கு மன உளைச்சல் ஆக்குனாங்கன்னு உங்க எல்லாருக்குமே தெரியும். நான் மும்பைல ஓடி போயிட்டேன், தமிழ்நாட்டுக்கு வர முடியாது, எனக்கு தைரியம் இல்ல, நான் ஒரு ஃப்ராடு, ஃபோர்ஜரி எவ்வளவு எழுதுறாங்க. சிம்பிளா ஒன்னு சொல்றாங்க, சோ அண்ட் சோ ஹீரோயின் தொடைய காட்டினாங்க, தொடை மொழமொழன்னு அழகா இருந்தது. சோ அண்ட் சோ ஹீரோயின் வந்து நெக்கு லோவா போட்டாங்க, அது பார்க்க நல்லா சூப்பரா இருந்தது அப்படின்னு வரும், ஓகேங்களா, வீடியோல. அண்ட் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, மீரா மிதுன் தொடையா காட்டினாங்க, அவங்க வந்து பலான தொழில் பண்றவங்க. மீரா மிதுன் வந்து லோ நெக் போட்டாங்க, அவங்க வந்து ஒரு ப்ராஸ்டிடியூட். ஏன் இப்படி, எதனால, எனக்கு இன்னும் புரியலையே. அப்படி என்ன உங்களுக்குலாம் வந்து ஒரு இதுவா இருக்கு, நான் தான் ஃபேமஸ்னு ஒத்துக்கிறதுக்கு, எனக்கு தான் டிஆர்பி, எனக்கு தான் மார்க்கெட், 10 வருஷமா நான் இண்டஸ்ட்ரியில நின்று எல்லாத்தையும் ஜெயிச்சு காட்டிட்டு இருக்கேன். சோ அதனால நான் எந்த மீடியாக்கும் வந்து காசு தர முடியாது, எவனுக்கும் படுக்கவும் முடியாது, எவனோட இடத்துலயும் என்கிட்ட தப்பா நடந்துக்க முடியாது. சோ என்னால அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண முடியாதுங்க. சோ அதே மாதிரி என்னால காசு கொடுத்த மீடியா வந்து என்னை பத்தி எழுத முடியாது. ரொம்ப ஃபன்னியான விஷயம் ஒண்ணு என்னன்னா, ஒரு டுபாகூர் ஷோக்குள்ள போயிருக்கு, பெங்களூர்ல கொலை பண்ண கொலகாரினி அங்கிருந்து எஸ்கேப் ஆகி தமிழ்நாட்டுக்குள்ள வந்து இப்படி ஒரு வருஷமா வெறும் என்ன பத்தியும் தர்ஷன பத்தி மட்டுமே பேசி உன்னோட ஃபேமை வந்து நீ கிரியேட் பண்ணி வச்சிருக்க. இந்த மாதிரி கண்ட பெங்களூர்காரி, கேரளாக்காரி, மலையாளக்காரி, தெலுங்குக்காரி இங்க வந்து நம்ம தமிழ்நாட்டை ஆக்கிரமிச்சிருக்காங்க. ஆக்கிரமிச்சுக்கோ, என்ன எதுக்கு டார்ச்சர் பண்றீங்க? பெங்களூர்ல இருந்து உன் அடிச்சு துரத்ததுனால உனக்கு கிடைக்கிற இடம் தமிழ்நாடு, நீ தமிழ்நாட்டுல வந்து பொழைப்பியா? தமிழ்நாட்டுல வந்து பொழைச்சிட்டு போ, யார் உன்ன வேணும் சொன்னா? எதுக்கு என்ன டச் பண்ற? எதுக்காக ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என் பேரை யூஸ் பண்றீங்க அவ பேரோட கனெக்ட் பண்றதுக்கு? வை ஆர் யூ யூசிங் மை நேம்? எத்தனை வாட்டி இந்த விஷயத்தெல்லாம் உங்க எல்லாருக்குமே சொல்றது? இப்போ நான் இந்த வீடியோ போடுறதுக்கு காரணம் என்னன்னா, நான் தமிழ்நாட்டுல வந்திருக்கேன், இவங்க எல்லாம் சொல்றது பொய்ன்னு நான் நிரூபிச்சிருக்கேன், என்னோட மூவி டீசர் லான்ச் எல்லாமே நான் பண்ணிருக்கேன், அதை பத்தி எந்த மீடியாவும் எழுதல. நம்பர் 1 பாயிண்ட். நம்பர் 2 பாயிண்ட், இவ டுபாகூர்ன்னு ஊருக்கே தெரியும், ஷோலயே ஃபுல்லா அவ கேரக்டர் எக்ஸ்போஸ் ஆகி அசிங்கப்பட்டு தான் வெளியில வந்திருக்கா, ஆனா மீடியா வேற மாதிரி பிரதிபலிக்கிறாங்க அவளை. எதுக்காக, ஏன், இது என்ன லாபி, யார் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கான்னு எனக்கு தெரியல. ஓகே, பட் அவங்களே தான் வந்து காசு கொடுத்தும் பண்ணலாம், இல்லைனா இது ஒரு பெரிய நெட்வொர்க்காக இருக்கலாம், வாட் எவர் இட் இஸ், இது வந்து ரொம்ப பெரிய நெட்வொர்க்குங்க, இதை வந்து ஒரு நாளில் மாற்ற முடியாது. ஸோ அதனால தான் நான் இந்த வீடியோ போடுறேன் உங்களுக்காக. தயவு செஞ்சு யாரும் இந்த மீடியாவில் வர விஷயத்தை பார்த்து நம்பிடாதீங்க. பெங்களூர் காரி கொலை பண்ணிட்டு அந்த விஷயத்தை மறைச்சிட்டு இப்ப தமிழ்நாட்டு உள்ள உட்காந்துட்டு சேலையை கட்டிட்டு தமிழ்ல பேசினா தமிழ் மக்கள் உன்னை நம்பிடுவாங்கன்னு நினைக்கிறியா? தமிழ் மக்களுக்கு எல்லாம் உன்னை பத்தி எவ்வளோ எப்பயோ தெரிஞ்சிச்சு, உள்ளே அதான் பாலாஜி சொன்னானே உன்னை பத்தி டுபாகூர் அப்படின்னு. எப்படி மீடியா தமிழ்நாட்டு மக்களுக்கு இவளை பத்தி நல்லாவே தெரியும்? ஒரு வருஷமா நானும் சொல்லிட்டு இருக்கேன், இவங்கெல்லாம் தான் எனக்கு பிரச்சனை பண்ணி இவ்வளோ ப்ராப்ளம்ஸ் இன்ன வரைக்கும் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி மீடியால தமிழ் மக்கள் சப்போர்ட்ல சனம் ஷெட்டி, தமிழ் மக்கள் வந்து சனம் ஷெட்டி மேல உயிரா இருக்காங்க, சனம் ஷெட்டி தான் தமிழ் மக்களுக்கு உயிர் இப்படின்னு மீடியா எழுதிட்டே இருந்தாங்கன்னா தமிழ் மக்களும் அதை நம்ப ஆரம்பிச்சிருவாங்க. தயவு செஞ்சு அதை நம்பாதீங்க. இவளோட வண்டவாளத்தை எல்லாத்தையும் தண்டவாளத்தை நான் ஆல்ரெடி வந்து யூடியூப்ல லாக்டவுன் டைம்ல ஏத்திட்டேன், ஓகேங்களா. நேத்து விஜய் சித்ரா இறந்திருக்காங்க, ஓகேங்களா, நான் ஏதோ இறக்காம தப்பிச்சுட்டு இருக்கேன், ஆனா இவ்வளோ ஸ்ட்ராங்கா என்னால இன்னும் போயிட்டு இருக்க முடியாதுங்க. இவ்வளோ கஷ்டப்பட்டு உழைச்சி ஒரு பொசிஷன் வந்ததுக்கு அப்புறமா என்னோட அங்கீகாரத்தை வந்து தமிழ்நாட்டு மீடியா தட்டி பறிக்கிறாங்கன்னா என்னோட ரைட்ஸை நான் தான் சண்டை போட்டு வாங்கணும்.